my channel Manju's Flavours. I'm going to show you the recipe salted rice balls. Uppu ulla solluvanga Tamil la vaanga eppadi seiradhen paakalam. Salted rice balls, uppundak theviyana ingredients, rice eduthukonga, 2 hours ooda vechirunga, oil, cumin seeds, ulundu, urad dal, coconut eduthukonga, chana dal, red chilli, salt, curry leaves, coriander leaves, mustard seeds, green chillies, hing. Ippa 2 hours ooda vecha pacharisi vandu mixie la pottu கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க ரவா மாதிரி அரைச்சிக்கோங்க அரிசி ஊற வச்ச தண்ணியை ஊத்தி அரைச்சிக்கோங்க மாவு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சிக்கோங்க ரவா மாதிரி இருக்கணும் வேற போல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அரைச்சது இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும் இப்போ oil ஊத்திக்கோங்க நான் 2 tablespoons oil ஊத்தி இருக்கேன் இப்போ கடுகு தாளிச்சுக்கோங்க mustard seeds ஜீரகம் தாளிச்சுக்கோங்க இப்போ சின்ன தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற சின்ன தால் இப்போ 2 டீஸ்பூன்ஸ் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உராத் தால் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் chili ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ரெட் chili நான் பொடியா கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது காரம்லாம் ரொம்ப போட கூடாது ஒரு green chili ஆட் பண்ணிக்கோங்க நல்ல slow flameல இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஹீங் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரெஷ் கோகனட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பீஸா இதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க கோகனட் பீசஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சல மாவு அது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மாவு நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம தண்ணியை அரைச்சாலும் திக்க ஆயிடுது ஊத்தின உடனே இப்போ தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க மாவு நல்லா திக்க ஆகுது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க போதும் மூடி வச்சிருங்க இப்போ பாருங்க மாவு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்குது சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தேவைன்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம குக் பண்ணி வச்ச மாவு இது மாவு ஆற வச்சுன்னு ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் இப்போ
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. நம்ம ஸ்டீம் பண்ணுறதுனால ரொம்ப ஆயில் எல்லாம் ஊற்றலை, யார் வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் பால்ஸாக பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம், இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகாது. எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டீமரில் நான் தண்ணி ஊற்றுறேன். ஸ்டீமர் இல்லைன்னா நம்ம இட்லி குண்டானில் கூட நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் தடவிடுங்க ஸ்டீமரில். இப்போ ஸ்டீமர் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறட்டும் ஸ்டீமர். இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதோடு 10-15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். இதுக்கு சைட் டிஷ் நல்ல ஒரு காரமாக ஒரு சட்னி கூட சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டீம் பண்ணிக்கோங்க. பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணியிருக்கிறேன், ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாருங்கள் நான் பிரித்து காட்டுறேன், ரொம்பவே நல்லா வந்திருக்குது. எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ் கிளிக் த பெல் ஐகான்.